அனைவருக்கும் வணக்கம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் விநாயக சதுர்த்தி திருவிழா செப்டம்பர் பத்தாம் நாளன்று கொண்டாடப்படுகிறது இந்த திருநாளில் பக்தர்கள் அனைவரும் முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானை வேண்டி அனைத்து வளங்களையும் பெற வாழ்த்தி இன்றைய பதிவில் விநாயகரின் திருக்கோயில் ஒன்றை தரிசிப்போம் வழக்கமாக நாம் காணும் ஆலயங்களில் விநாயக பெருமான் தும்பிக்கையுடன் காட்சி தரும் ஆலயங்கள் பெருமளவில் உள்ளன ஆனால் சுயம்புவாக லிங்க வடிவில் தோன்றிய ஆலயங்கள் மிக குறைவே நம் முந்தைய பதிவில் அத்தகைய சுயம்புவாக லிங்க ரூப வடிவில் தீவனூரில் அமைந்துள்ள பொய்யா மொழி பிள்ளையார் ஆலயத்தை கண்டோம் ஆனால் இன்றைய பதிவில் நாம் காண இருக்கும் ஆலயத்தில் சுயம்புலிங்க வடிவில் இருக்கும் விநாயகர் ஒன்றல்ல ஏகாதச விநாயகர்கள் எனப்படும் பதினோரு சுயம்புலிங்க மூர்த்திகள் அனைவரும் ஒரு சேர ஓம் வடிவில் ஒரே சன்னதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு செல்வ விநாயகர் ஆலயம் நானூறு வருடங்களுக்கும் மேல் பழமையான இந்த ஆலயம் வேலூர் மாவட்டத்தில் உள்ள சேன்பாக்கம் என்ற இடத்தில் அமைந்துள்ளது மேலும் ஆதிசங்கரர் மற்றும் காஞ்சி மகா பெரியவா தரிசித்த அற்புத ஆலயம் முதலில் நாம் ஆலயத்தின் தல வரலாறு பற்றி காண்போம் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு துக்கோஜிராவ் என்ற மன்னர் வேலூர் கோட்டையை ஆண்டு வந்தார் மன்னர் தன் ரதத்தில் அடிக்கடி நகர்வலம் வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார் அப்படி ஒரு சமயம் நகர்வலம் வரும்போது இந்த பகுதி வழியே பயணித்து கொண்டிருந்தார் அப்போது திடீரென ஓரிடத்தில் ரதம் நின்றுவிட்டது மேற்கொண்டு ரதம் நகராத காரணத்தால் பணியாளர்கள் ரதத்தை ஆய்வு செய்தனர் அவர்கள் அந்த இடத்திலும் ரதத்தின் சக்கரத்திலும் இரத்த கரைகள் இருப்பதைக் கண்டு அதிர்ந்தனர் இதை அறிந்து பதறிப்போன மன்னர் தான் ஏதேனும் உயிரை கொன்றுவிட்டோமோ என்று கலக்கமடைந்தார் மிகுந்த வருத்தத்துடன் அன்றிரவு உறங்கப் போன மன்னரின் கனவில் விநாயக பெருமான் தோன்றி தேர் நின்ற இடத்தில் விநாயகரின் ஏகாதச ரூபங்கள் உள்ளதாகவும் அவற்றை வெளியே கொண்டு வந்து ஆலயத்தை எழுப்புமாறும் மன்னருக்கு கட்டளையிட்டார் அதன் பிறகு மன்னர் அந்த இடத்திற்கு சென்று லிங்க வடிவில் இருந்த பதினோரு மூர்த்திகளையும் வெளியே எடுத்து அதே இடத்தில் ஆலயம் எழுப்பி பிரதிஷ்டை செய்து வழிபாடுகளை தொடங்கி வைத்தார் என்று கூறப்படுகிறது மூலவரான செல்வ விநாயகரின் முதுகில் வலது பக்கத்தில் தேர்ச்சக்கரம் ஏறிய வடு இருப்பதை இன்றும் காண முடிகிறது சில காலம் கடந்த பின் ஒருமுறை வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஆலயங்களுக்கு விஜயம் செய்த ஆதிசங்கரர் தன் ஞான திருஷ்டியில் ஏகாதச சுயம்பு மூர்த்திகள் எழுந்தருளி இருக்கும் இந்த தலத்தை பற்றி அறிந்தார் உடனே இத்தலத்திற்கு வந்தார் இங்கே பதினோரு சுயம்ப மூர்த்திகள் இருப்பதை கண்டவர் அவை அனைத்தும் விநாயக ரூபங்கள் என்றும் அவையே லிங்க உருவில் எழுந்தருளி இருக்கின்றன என்றும் அறிந்தார் அதன் பிறகு ஆலயத்தின் ஈசான பகுதியில் ஸ்ரீ சக்கரத்தை ஸ்தாபனம் செய்து விநாயகர் வழிபாடுகள் முறைப்படி நடைபெற ஏற்பாடுகள் செய்தார் முன்பு இந்த இடம் முழுவதும் செண்பக மரங்கள் நிறைந்திருந்த காரணத்தால் செண்பக வனம் என்று அழைக்கப்பட்டதாக கூறுகிறார்கள் பின்னர் விநாயகர் சுயம்பு வடிவங்களாய் தோன்றியதால் ஸ்வயம்பாக்கம் என்று பெயர் பெற்றது இதுவே காலப்போக்கில் பெயர் மருவி சேன்பாக்கம் என்று மாறியதாக கூறுகிறார்கள் இத்தலத்துக்கு காஞ்சி மகா பெரியவா விஜயம் செய்த போது இத்தலத்தின் மகிமைகளை பற்றி கூறியதாவது சேன்பாக்கம் என்ற இடத்தில் சக்தி வாய்ந்த கணபதி மூர்த்திகள் இருக்கின்றனர் ஒன்றல்ல இரண்டல்ல மொத்தம் பதினோரு பிள்ளையார்கள் அதில் இன்னும் விசேஷம் என்னவென்றால் அவை சிற்பி அல்ல அனைவருமே சுயம்பு மூர்த்திகள் ஏகாதச ருத்ரர்கள் பதினோரு பேரும் அமைந்திருக்கும் அமைப்பு பிரணவாகாரமாக இருக்கும் என்று விரிவாக தலத்தின் மகிமையை விளக்கியிருக்கிறார் இப்போது ஆலயத்தை தரிசிப்போம் ஆலய கோபுரம் சிறியதாக இருந்தாலும் சுதை சிற்பங்கள் மிக அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளன ஆலயத்திற்கு வெளியே தெப்பகுளம் நன்றாக பராமரிக்கப்பட்டு சுத்தமாக உள்ளது வலதுபுறம் அரச மரத்தின் அடியில் ஒரு பிள்ளையார் குடிகொண்டிருக்கிறார் சிலர் அரச அரசமரத்தை சுற்றி வருவதை நம்மால் காண முடிந்தது ஆலய முதல் நுழைவாயிலை கடந்ததும் பிரம்மாண்ட மண்டபம் காட்சியளிக்கிறது வலதுபுறம் யாகசாலை மற்றும் இடதுபுறம் திருமடைப்பள்ளி அமைந்துள்ளன மண்டபத்தை கடந்து மற்றொரு நுழைவாயில் இதுவே பிரதான மூலவர் கருவறை மண்டபம் கருவறை மண்டபத்தில் நுழைந்தவுடன் நேரெதிரே அமைந்துள்ள பதினோரு விநாயகர்கள் அற்புதமாக தரிசனம் தருகிறார்கள் இப்போது இந்த பதினோரு விநாயகர்களின் பெயர்களை காண்போம் பால விநாயகர் நடன விநாயகர் ஓம்கார விநாயகர் கற்பக விநாயகர் சிந்தாமணி விநாயகர் செல்வ விநாயகர் மயூர விநாயகர் மூஷிக விநாயகர் வல்லப விநாயகர் சித்தி புத்தி விநாயகர் மற்றும் பஞ்சமுக விநாயகர் இவர்களில் மையமாக அமர்ந்திருக்கும் செல்வ விநாயகரே மூலவர் பிரதானமானவர் இவருக்கே அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன முதலாவதாக இருக்கும் பால விநாயகர் நீரில் மூழ்கியபடி காட்சியளிக்கிறார் இத்தலத்தை விநாயக சபை என்றும் அழைக்கிறார்கள் மூலவருக்கு எதிரே மூஷிக வாகனம் இல்லை மாறாக யானை வாகனம் உள்ளது இந்த யானை வாகனம் மற்றும் பதினோரு விநாயகர்கள் இருப்பது ஓம்கார வடிவமாகும் இதை போன்ற மூலவர் வடிவமைப்பை வேறெங்கும் காண முடியாது மேலும் மற்ற ஆலயங்கள் போல் இல்லாமல் கொடிமரம் மூலவர் சன்னதியிலேயே அமைந்துள்ளது மற்றும் ஆச்சரியம் என்னவென்றால் மூலவர் சன்னதிக்கு மேற்கூரை இல்லை குருக்களிடம் இதற்கான காரணத்தை கேட்டபோது ரிஷிகள் மற்றும் தேவர்கள் தினமும் ஆகாய மார்க்கமாக வந்து இந்த விநாயகரை வழிபடுவதால் மேற்கூரை அமைப்பு இல்லை என்று கூறினார் விநாயகருக்கு எதிரிலேயே ஆதிசங்கர ஸ்தாபனம் செய்த ஸ்ரீ சக்கரத்திற்கு அருகில் நவகிரக சன்னதி உள்ளது குறிப்பாக இங்குள்ள நவக்கிரக சன்னதியில் சனி பகவான் மூலவர் செல்வ விநாயகரை பார்த்த வண்ணம் அமைந்துள்ளார் இதனால் இங்கு வழிபடுபவர்கள் எல்லாவித சனி தோஷங்கள் மற்றும் நவக்கிரக தோஷங்களில் இருந்து விடுபடுவர் என்பது பக்தர்களின் நம்பிக்கை மூலவருக்கு பின்புறம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னதி உள்ளது மூலவர் கருவறை மண்டபத்தில் சுப்பிரமணியர் காசி விஸ்வநாதர் மற்றும் விசாலாட்சி அம்பாள் தக்ஷணாமூர்த்தி சன்னதிகள் அமைந்துள்ளன விநாயகரின் பதினோரு வடிவ சுதை சிற்பங்களும் அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளன ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்தில் தல விருட்சமான வன்னி மரம் அமைந்துள்ளது இப்போது ஆலய குருக்கள் நம்மிடம் ஆலய வரலாறு சிறப்புகள் விழாக்கள் மற்றும் பரிகார பூஜைகள் பற்றி கூறுவதை காண்போம் வந்து ஒரு பிரபலமான விநாயகர் வந்து உள்ள வந்து பதினோரு விநாயகர் வந்து சுயம்பாக வந்திருக்க முன்னாடி என்ன பார்த்தீங்கன்னா அது ஓம்காரஸ்வரூபமாக இருப்பார் மகாராஷ்டிர துக்கோஜ்ரான்ற ஒரு நானூறு வருஷம் தோராயமாக ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பக்கம் ரதத்தில் போயிருக்காரு சுவாமி மேலே ரதம் ரதம் கீழே சாந்தோன்னா சுவாமி மேலே இந்த ரத்தம் வந்திருக்கு அதை பார்த்துட்டு அவர் பயந்துட்டு போய் ஒரு ரத்தம் வந்துருது என்ன ஆகுது கல் மேலே ரத்தம் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இங்கேயே ராத்திரி ஆகும் இங்கேயே தங்கியிருக்காருங்க அப்போ சுவாமி வந்து அவங்க கனவில் வந்து பயப்பட வேணாம் இது வரைக்கும் நான் பூமியை உள்ளே வைக்கிறேன் உங்கள் மூலியமாக வெளியே வரணும்னு உங்களுக்கு பார்த்தோம் இதுக்கு மேலே கோவில் கட்டி இது பண்ணிங்கன்னா சுவாமி மேலே இன்னும் அந்த இது கொடு பூஜை பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா வேஷ்டர் மூலம் பார்த்தா அந்த ரதம் ஏறின அடையாளம் மேலே வந்து தேவர்கள்லாம் பூஜை பண்ணுறதா இதிகம் அதனால் ஓப்பனாக இருக்கார் சுவாமி இன்னும் வளர்ந்துருக்கார் நாங்கள் முதல்ல அளவு எடுத்து செய்கிற கவசம் வந்து பிடிக்கல கீழே ஒரு கீழே வச்சு அதுக்கு மேலே தான் இப்போ கவசம் சாப்பிட்றோம் எனக்கு தெரிஞ்சு சமீபமாக அந்த பிடமும் மாற்றி இன்னும் கொஞ்சம் பெருசாக பீடம் பண்ணி அதுக்கு மேலே கவசம் சாப்பிட்டோம் மேலே தேவர்களை இன்னொன்று துவஸ்தம்பம் வந்து எல்லா கோவிலையும் வெளியே இருக்கும் இங்கே வந்து மூலஸ்தானத்திலே துவஸ்தம்பம் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சுவாமி குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவங்களாம் சங்கரங்கிற சக்தி அன்னைக்கு வந்து கல்யாணம் ஆகினான்னா முப்பத்தி மூணு நெய் தீபம் போட்டு வேண்டின்னு போனால் உடனே கை கொடுன்றது இங்கே ஐதீகம் அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்க பதினேழு தீபம் நெய் தீபம் போட்டு கிட்ட அர்ச்சனை பண்ணிட்டு போனால் அதுவும் கூடுன்றது இது வந்து கணக்கு கிடையாது இவ்வளோ நாள் இத்தனை வாட்டி பண்ணணும்லாம் அவங்க விருப்பம் அது வந்து பண்ணினே இருக்கணும் நடுவில் கை கூடும்ன்றது ஐடியா தலை விருட்சம் வந்து வன்னி வன்னி மரம் சுவாமி மேலேயே இருக்கும் இன்னும் காட்டிங்கன்னா மேலேருந்து அப்படியே மண்ணிலே தானாகவே உண்டு இருக்கும் மேலேருந்து சுவாமி மேலே விநாயகர் சதுர்த்தியிலேருந்து பத்து நாள் பிரம்மோற்சவம் நடைபெறும் மாசி மாசம் சங்கடகர சதுர்த்தி வந்து தெப்பல் உற்சவம் நடைபெறும் புரட்டாசி மாதம் சங்கடகர சதுர்த்தி வந்து பவித்திர உற்சவம் நடைபெறும் ஒவ்வொரு சங்கட சதுர்த்தியும் வந்து சிறப்பாக அபிஷேகம் பண்ணி சுவாமி வீதிகளாக நடப்படும் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் சங்கடசது ஆலய நடை திறப்பு நேரம் காலை ஆறு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை மற்றும் மாலை நான்கு முப்பது மணி முதல் எட்டு மணி வரை எப்படி செல்வது செல்வ விநாயகர் திருக்கோயில் சென்னையிலிருந்து சுமார் நூற்றி முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் சேன்பாக்கம் என்ற பகுதியில் உள்ளது வேலூரிலிருந்து பெங்களூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து பிரிகின்ற பாதையில் சுமார் ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் ஆலயம் அமைந்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க